வந்து ஒரு படம் பண்ணியிருக்கேன். அந்த படம் பேர் வந்து குண்டான் சட்டி. குண்டான் சட்டி வந்து தியேட்டர்ஸில் October 13 ரிலீஸ் ஆகுது. இது வந்து ஒரு அனிமேஷன் ஃபிலிம். நான் வந்து நிறையா புக்ஸ் எல்லாம் படிக்கிறதுனால, கோவிட்க்கு முன்னாடிலாம் படிக்கிறதுனால நான் வந்து ஒரு புக் எழுதலாம்னு நினச்சேன். ஆனால் வந்து எனக்கு வந்து கோவிட்ல நிறைய அனிமேஷன் பார்த்த உடனே அந்த புக்கே ஒரு அனிமேஷன் மூவியாக எடுக்கணும்னு ஒரு ஆசை வந்துச்சு. எங்கள் அப்பாட்ட வந்து ஃபஸ்ட்டு புக்கு தான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு ஓகேன்னு சொன்னாங்க. ஆனால் வந்து மூவி எடுக்கணும்னு சொன்னோடனே எங்கள் அப்பா முதல்ல வேணான்னு தான் சொன்னாங்க. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து வந்து ஒத்துக்கிட்டாங்க. எங்கள் அப்பா என் ஃபேமிலி வந்து நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. நான் வந்து இந்த இது எங்களுக்கு எந்த ஃபீல்டு பற்றி எதுவுமே தெரில. எங்கள் அப்பா ஃப்ரெண்ட்ஸு டெக்னீஷியன்ஸ் எல்லோரும் சேர்ந்தால் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. இந்த படம் வந்து மூணு சாங்ஸ் இருக்குது. மூணு சாங்ஸ் வந்து ஒரு சாங் வந்து தீம் சாங். மூணு சாங்ஸும் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த இது வந்து நான் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நானே சொல்லுவேன், எல்லா சின்ன படங்கள் இல்லை பெரிய படங்கள் ஏதாவது வந்து தப்பாக இருந்தால் அதாவது பிடிக்கலைன்னா அது நிறையா நானே கமெண்ட்ஸ்லாம் கொடுப்பேன். ஆனால் வந்து இப்போ வந்து நான் ஒரு படம் பண்ணும் போது தான் எனக்கு அந்த கஷ்டம் தெரியுது. ஏன்னா வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு ஈஸியாக கமெண்ட் சொல்லிட்டு அப்படியே போயிடுவேன். ஆனால் இப்போ வந்து ஒரு படம் பண்ணோன்னே எவ்வளோ கஷ்டம், அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க எல்லாம் வந்து புரியுது. நீங்கள் வந்து எல்லோரும் வந்து எங்களுக்கு உங்களோட சப்போர்ட் கொடுக்கணும். இந்த படம் பண்ணுறதுக்கு எங்கள் அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதுக்காக வந்து ஒரு லேண்டே வந்து விற்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த லேண்டு வச்சு தான் லேண்டை விற்று தான் இந்த படத்தே பண்ணாங்க. நீங்கள் எல்லாருமே உங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணணும். இது வந்து குழந்தைங்களுக்கான படம். இதில் வந்து ரெண்டு கேரக்டர்ஸ், முக்கியமான கேரக்டர்ஸ் இருப்பாங்க, குண்டேஸ்வரன் சட்டீஸ்வரன். இவங்களில் ஒருத்தவங்க வந்து மாற்றுத்திறனாளியாக பிறந்திருப்பாங்க. எப்படி வந்து இவங்க ரெண்டு பேரும் ஒத்துமையாக இருக்காங்க, எப்படி நல்லா படிக்கிறாங்க, எப்படி வந்து மற்றவங்க வந்து இவங்களை கிண்டல் பண்ணுறாங்க பற்றின எல்லாமே இருக்கும். அதே மட்டும் இல்லாமல் டீச்சர்ஸ் எப்படி வந்து குழந்தைங்கள்கிட்ட நடந்துக்கணும், இவங்க மாற்றுத்திறனாளிகளால் என்னெல்லாம் பண்ண முடியும், அவங்களோட குறும்புத்தனம் எல்லாத்தையும் பற்றி தான் இந்த படத்தில் சொல்லியிருக்கோம். இது வந்து குழந்தைங்கள் மட்டும் இல்லாமல் டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாரும் வந்து குடும்பத்தோடு இந்த படத்தை பார்க்கணும். இது வந்து October 13 வந்து தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. உங்களோட ஒத்துழைப்பை வந்து எங்களுக்கு தரணும். என்னோட பொண்ணு கேட்டாங்கிறதுனால திறமைக்காக தான் நான் வந்து இந்த படமே பண்ண ஆரம்பிச்சேன். ஓகே, உங்களுக்கு வந்து டைரக்ஷன் நீங்கள் ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து எவ்வளோ டைரக்டர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணாங்க? ஸோ நீங்கள் வந்து தனியாகவே ஃபேஸ் பண்ணிங்களா? இல்லை, எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க. எங்கள் அப்பாவும் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. எனக்கு வந்து சில இடத்துலலாம் எது யூஸ் பண்ணும், என்ன பண்ணும், அதுவும் தியேட்டர் ஃபிலிம் மாதிரி ஏதாவது மூவி ஃபிலிம் மாதிரி எப்படி பண்ணணும் அதெல்லாம் தெரியாது. எங்கள் அப்பா மற்ற அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க. நாம ஒரு படம் பண்ணணும், நாம ஒரு டைரக்டர் ஆகணுங்கிற ஆசை உங்களுக்கு எங்கே இருந்து? அது வந்து மற்ற படத்தை பார்க்கும்போது, மற்ற அனிமேஷனை வந்து நான் விரும்பி பார்க்கும்போது எனக்கும் அந்த மாதிரி பண்ணணும்னு ஒரு ஆசை வந்துச்சு. நீங்கள் அனிமேஷனாக கொடுத்தா எல்லாரும் லைக் பண்ணுவாங்கன்னு நினச்சி பண்ணியிருக்கீங்களா, இல்லை இப்படி எதுக்காக இந்த மாதிரி அனிமேஷன் கொடுத்துருக்கீங்க? இது வந்து முக்கியமாக சின்ன பசங்களுக்காகனா, சின்ன பசங்களை ரொம்ப விரும்பி பார்க்கறது வந்து அனிமேஷன் மூவிஸ் தான். அதனால வந்து ஒரு அனிமேஷன் ஃபிலிமாக எடுக்கணும் அப்படின்னு ஆசை வந்துச்சு. ஒரு 120 தியேட்டர் பிளான் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் 50 தியேட்டர் புக் ஆகியிருக்கு. பேலன்ஸ் தியேட்டர் 2 டேஸில் ரெடி ஆகிடும். அனிமேஷன் தாண்டி அடுத்தது வேறு ஏதாவது கதைக்களம் மாதிரி பண்ணுறதா ஐடியா இருக்குதா, இல்லை திரும்பவும் படம் பண்ணுற மாதிரி இருந்தால் திரும்பவும் அனிமேஷன் தான் என்ன? ஏதாவது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை வந்து எனக்கு வந்து இது மாதிரி பண்ணணும் அப்படின்னு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சுன்னா கன்ஃபார்மாக நம்ம வந்து பண்ணுவேன். ஓகே, இந்த அனிமேஷன் வந்து இப்போ வெப்சீரியஸ் மாதிரி ஃபர்ஸ்ட் நல்லா போயிருக்கு அப்படின்னா செகண்ட் பார்ட் கொடுக்குறதுக்கு ஸ்டோரி வச்சுருக்கீங்களா? இல்லை, இன்னைக்கு தான் வந்து அதை பற்றி யோசிக்கிறேன். இந்த படத்தை பெரிய ஸ்டார்ஸ் யாராச்சும் இல்லை டைரக்டர்ஸ் யாராச்சும் படத்தை இந்த படத்தை பார்த்தாங்களா? பார்த்து உங்ககிட்ட ஏதாவது சொன்னாங்களா? நிறைய பேர் பார்த்தாங்க. ஆடியோ லான்ச்லேயும் வந்து பார்த்துருந்தீங்கன்னா நிறையா சீஃப் கெஸ்ட்டு எல்லோரும் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு நிறையா வந்து விஷயங்கள் சொன்னாங்க. அதுவும் வந்து ஒரு சின்ன குழந்தை பண்ணதுனால அதை பற்றி நல்லா சொன்னாங்க. ஓகே, ப்ரொடியூசரான உங்கள் அப்பா. ஸோ நீங்கள் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு ஓகே உங்கள் பொண்ணு வந்து
நல்லா பண்ணியிருக்கா, எல்லா பொதுமக்களும் குழந்தைங்க என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சிங்களா படம் பார்த்து? படம் பார்த்து கண்டிப்பாக அதை நினச்சேன், நல்லாவே படம் வந்திருக்குது. இது எல்லாமும் இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பெரிய பெரிய ஸ்டார் படம்லாம் நிறைய பார்ப்பாங்க, அதுக்கு தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னாக்கா மக்களும் வந்து ஆர்வம் ரொம்பவும் காட்டுறாங்க. தவற நினச்சிக்காதீங்க, நீங்களும் எல்லோரும் சேர்ந்து என்ன பார்த்திங்கன்னா பெரிய ஸ்டாருக்கு தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க. இதுமாரி எங்களை மாரி வந்து சின்ன சின்ன ஃபீல்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணால் தான் அடுத்தடுத்த ஃபீல்டு வர முடியும். ஏன்னா மேல் நோக்கி போனவங்க இன்னும் மேல் நோக்கி தான் போயிட்டுருப்பாங்க, கீழே இருக்கிறவங்க மேல் நோக்கிறதுக்கு முக்கிய காரணமாக நீங்கள் அனைவரும் வந்து உதவி செய்யணும் கேட்டுக்கிறேன். சென்சாரில் வந்து பாப்பாவே சொல்லுவாங்க, சொல்லுவோம் சென்சாரில் வந்து எல்லாமே வந்து சின்ன குழந்தைங்க பார்க்குற மாதிரி தான் இருக்குது, எதுவுமே மாற்றணும் அப்படின்னு எதுவுமே இல்லை. அதனால் வந்து யூ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனான டைரக்டர்னால் யார் சொல்லுங்கள்? நான் இவங்ககிட்ட இருந்து தான் நிறைய ஐடியாவெலாம் எடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி யார் சொல்லுங்கள்? நிறைய பேர் இருக்காங்க, பேர்லாம் சொல்லலாம். எல்லா டைரக்டரும் முக்கியமாக யாரும் சொல்லலை, எல்லா டைரக்டர் பண்ணுற ஃபிலமும் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். சரி, ஒரு படத்துக்கு வந்து மியூசிக் ரொம்பவே முக்கியம். இந்த ஒரு அனிமேஷன் மாதிரி கொடுத்துருக்க படத்துக்கு நீங்கள் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்கீங்க? ஆக்சுவலாக இந்த ப்ராஜெக்டே வந்து ஒரு எக்ஸைட்டிங்கான ப்ராஜெக்ட் தான். பிகாஸ் வந்து சும்மா ஃபார்மலாக எல்லா மூவி அப்படின்லாம் இல்லாமல் நம்ம கிட்ஸ் எல்லாம் இந்த கார்ட்டூனில் பார்ப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி இன்னும் பாப்பாவும் அந்த ஒரு ஜோன்ன்றதுனால அந்த கிட் ஜோன்லேயே தான் இருக்கணும். அந்த ஒரு கிட் ஃப்ரெண்ட்லியாகவே நம்ம பார்க்கும்போது எல்லாமே புரிஞ்சிடணும், அவங்களுக்கு கன்வே பண்ணிடணும்னு கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரியே சட்டிலாகவே அவங்க என்ஜாய் பண்ணுறக்கூடிய விஷயங்கள்லாம் எலிமெண்ட்ஸாக யூஸ் பண்ணி சவுண்ட்ஸாக யூஸ் பண்ணி அதில் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம் பேக்ரவுண்ட் ஸ்கோரில். சாங்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 3 சாங்ஸ் இருக்குது. அந்த 2 சாங்குமே அந்த கிட்ஸ் ஓரியன்டாகவே ஒரு மாதிரி குவக்கியாகவும் சரி ஒரு மெலடியாகவும் இருக்கும். ஒரு சாங் வந்து தீம் சாங் மாதிரி பண்ணியிருக்கோம். நச்சி அது எனக்கு பாப்பா தான் அப்படின்றது தெரியாது, பாப்பா தான் இந்த ஒரு கிட்டு தான் பண்ணிட்டு இருக்காங்க இது அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியும். ஓகே, லெட்ஸ் டூ இட், எக்ஸைட்டிங்காக இருக்கு, எப்படி கொண்டு போகலாம். தென் எனக்கு அங்கிளையும் ப்ரொடியூசர் அங்கிளையும் தெரியும், கூட இருக்கிற டெக்னீஷியன் எல்லாருமே தெரியும். ஸோ சரி ஒரு அட்டம் பண்ணுவோம், ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி டு டூ திஸ். டைரக்டராக அவங்க உங்ககிட்ட ஒரு சில ஐடியாஸ்லாம் ஜென்ரலாக அந்த டிவியில் குழந்தைங்களாம் பார்ப்பாங்கல்ல அந்த இந்த போகோ சேனல் கார்ட்டூன் நெட்வொர்க் அந்த ஜோன்லேயே இருக்கணும். பட் அது நமக்கு சினிமாவுக்கும் ஏற்ற மாதிரி ஒரு ஃபேக்டரை கன்வின்ஸ் பண்ணும் அப்படின்ற ஐடியாவோடு தான் அவங்க இருந்தாங்க. அதே நம்ம கொலாபரேட் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக ஒரு அட்டம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. தெரிஞ்சிருச்சு ஆக்சுவலாக என்ன ஓரியன்ட் இது ப்ராஜெக்ட் வந்து என்ன கதை வந்து என்ன ஒரு கிட்டுக்கான கிட்ஸுக்கான கதை தான். பட் அது எவ்வளோ இன்னோவேட்டிவா குழந்தைங்களுக்கும் பிடிக்கிற மாதிரி சொசைட்டிக்கும் சம்திங் இது கொடுக்குற மாதிரி இருந்தது. ஸோ மேட் மீ டு ஓகே பண்ணலாம், நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி எக்ஸைட்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி பண்ணலான்னு. இந்த படத்தில் திரைக்கதை வசனம் பாடல்கள் எழுதியிருக்கேன். எனக்கு அந்த வாய்ப்பு வழங்கின எனக்கு தயாரிப்பாளருக்கு பெரிய நன்றியை தெரிவிக்கிறேன். அதுமாரி பாப்பா அந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு சொல்கிறாங்க, நீங்கள் ஆல்ரெடி சினிமாவில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்க, கொஞ்சம் கூட வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் தயார்படாரு. முழுக்க முழுக்க இந்த அனிமேஷனில் வந்து அந்த கேரக்டர்ஸ்லாம் எப்படி உருவாகுது, அவங்களோட காஸ்டியூமு, ஒவ்வொரு விஷயமும் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. பாப்பா கிட்ட இருந்த இல்லை எனக்கு இந்தமாரி இருக்கணும், இந்த காஸ்டியூம் தான் இருக்கணும், இந்த மாதிரி லொக்கேஷன் தான் பேக்ரவுண்ட் இருக்கணும், சாங்கில் கூட வரிகள்லாம் இப்படி இருந்தால் நல்லாயிருப்பாங்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமா கிட்ட இருந்து மிகப்பெரிய பிரில்லியண்ட்டாக பாப்பா தான் ஹெல்ப் பக்காவாக ஒர்க் பண்ணது. அதனால் இந்த படத்தில் அவங்க கூட நானும் வேலை பார்த்தேங்கிறது சந்தோஷம். அனிமேஷன் மூவி அப்படிங்கிறப்போ எந்த மாதிரியான இந்த அனிமேஷன் வந்து பாப்பா வந்து இது புக்காக தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அதை படமாக பண்ணணும் சாருங்க பாப்பா முடிவு பண்ணுங்க சொல்லும்போது
இந்த அனிமேஷனுக்கு தேவையான விஷயங்கள் என்னன்ட்டு ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே நிறைய படங்கள்லாம் வந்துருக்குது, ஹாலிவுட் படங்கள்லாம் இருக்குது. நாங்கள் அந்த ஹாலிவுட் தரத்துக்கு அந்த மாதிரி கொடுக்கணும், தமிழ் சினிமாவோட கூடிய அனிமேஷன் வந்து 2 மணி நேரம் யாரும் யாரும் பண்ணது கிடையாது. ஸோ அதனால் வந்து அந்த ஹாலிவுட் தரத்துக்கு கொடுக்கணும்னு சொல்லி தான் மியூசிக் டைரக்டர், தயாரிப்பாளர், டைரக்டர் எல்லாருமே சேர்ந்து ஹெல்ப் ஒர்க் பண்ணோம். சார், இப்போ நார்மல் ஷூட்டிங் ஸ்பாட்டு சிஜி என்ன சார் டிஃப்ரெண்ட் இருக்குது? நார்மல் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டிஸ்ட்லாம் வச்சு வேலை வாங்கணும். எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 100-150 பேர் இருப்பாங்க, எல்லா டெக்னீஷியன்ஸ் இருப்பாங்க, ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. இது என்னென்னா அந்த 100-150 பேர் அந்த டெக்னீஷியனுக்கு பதிலாக இங்கே 100 மானிட்டர் இருக்கும். ஒரு இடத்துல கை செய்வாங்க, ஒரு இடத்துல கால் செய்வாங்க, ஒரு இடத்துல பொட்டு, ஒரு இடத்துல அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இருக்கும். அது இரவு பகலாக வந்து பாப்பாலாம் வந்து இந்த சின்ன வயசுலேயே இந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு நல்லா எதிர்பார்க்கவில்லை, நல்லா பண்ணுவாங்க.